உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் வெளியே வரும், அப்பதான் எல்லாரும் பார்க்க முடியும். நானும் அம்மா வயிற்றுல இருந்து தான் வந்தேனப்பா. ஆமாண்டா, அப்போ அம்மா என் பக்கத்திலேயே இருந்தா. தேவி, தேவி ஒரு நிமிஷம் இங்க வாயே. என்ன சொல்லு, என்னங்க இது, ஏன் இப்படி பதறீங்க? யார கூப்பிட்டாலும் நீங்க வந்து நிப்பீங்களா? ஏதாவது வேணும் தானே, யாரையாவது கூப்பிடுறேன், அது என்கிட்ட சொல்லு, நான் செய்யறேன். எனக்கு இப்போ தேவி தான் வேணும். தாளுங்க தேவி. அதுக்கு ஏன் இவ்வளவு சத்தமா கூப்பிடுற? குழந்தை பயந்துற போது தேவிய நான் கூப்பிடுறேன். தேவி, தேவி எங்க இருக்க? அண்ணி கூப்பிடுறது காதல். இந்த சத்தத்துக்கும் குழந்தை பயப்படும். விடுங்க, நானே போய் பாத்துக்கிறேன். என்னது, இவ்வளவு வேகமா எங்க போற? குழந்தைக்கு என்ன ஆகும்? சுமக்கிறது நானா இருந்தாலும் இது உங்க குழந்தை தானே, எனக்கு என்ன? என்ன இசை இப்படி பேசுற? இது நம்ம குழந்தை, ரெண்டு பேரும் சேர்ந்து தானே பத்திரமா பாத்துக்கணும். நீங்க என்ன பத்திரமா பாத்துக்கோங்க, எனக்குள்ள இவன் பத்திரமா இருப்பான். அவன் இல்ல, அவள். இது பெண் குழந்தை. ஓ, உங்களுக்கு பெண் குழந்தை தான் பிடிக்குமா? பையனும் பிடிக்கும், ஆனா பொண்ணுனா பொண்ணு மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஆனா இவன் இடது பக்கம் ஒதுக்கிறானே, பையனா தான் இருப்பான். பையனா இருப்பானா? அச்சுச்சோ, என் செல்லத்துக்கு கஷ்டமா இருக்கான். கவலைப்படாதீங்க, இவன் என்னோட ஆசைக்காக உங்க ஆசைக்காக சீக்கிரமா ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுக்குறேன். அத அப்புறம் பேசிக்கலாம். இப்போ இருங்க, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வேணும்னா பாருங்க, நமக்கு இந்த குழந்தை ஆணாவும் அடுத்த குழந்தை பெண்ணாவும் தான் பிறக்கும். சரி இசை, நீ வா, இங்க வந்து உட்கார். மெதுவா 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 உட்கார் உட்கார். இங்க பாரு இசை, இப்படி மேலையும் கீழே இறங்கி நடக்கிறது குழந்தைக்கு நல்லதில்ல, அதனால நம்ம ரூமை கீழே மாத்திடலாம். தேவியும் அம்மாவையும் கூப்பிடாம இருக்க உன் பக்கத்திலேயே வேலைக்கு மூணு பேரை வைக்கணும். ஒரு நர்ஸு உன் கூடவே இருக்கணும். வாரம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்து டாக்டர் உன்ன செக் பண்ணணும். இப்படிலாம் இருந்தா ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமா, உன்னை என் மனசுக்குள்ள சிற வச்ச மாதிரி குழந்தைய பெத்து என் கையில கொடுக்கற வரைக்கும் அப்படிதான் இருக்கணும். என்ன அப்படி பாக்குற? உங்களை நான் பாக்குறதுக்கு முன்னால இந்த உலகமே என் அப்பாவா இருந்துச்சு. அவரை தூக்கி எறிஞ்சிட்டு உங்க கூட நான் வந்துட்டேன். ஒரு சில நேரம் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன், ஆனா அவருக்கும் மேல எனக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க விஜய். நீ ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுத்துட்டா அவர் மனசு மாதிரி உன்னை ஏத்து பாரு. பாத்தீங்களா, மறுபடியும் பேத்திங்கிறீங்க. இவன் பேரன்தான், அடுத்துதான் அவருக்கு பேத்தி. சரி, அப்பா அப்பா என்ன யோசிக்கிறாரு? அப்பா என்னப்பா, கண்ணை திறந்துட்டு உட்கார்ந்து தூங்குறியா? இல்லடா, குட்டி பாப்பாவை பத்தி சொல்லுப்பா. இப்ப சொல்ல முடியாதா செல்லோ? சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் அம்மா கிட்டே கேட்டுக்கறேன், நீங்க அம்மாக்கு ஃபோன் போட்டு கொடுங்க. டேய், இப்ப வேண்டாம் சுந்தர், உன் ஃப்ரெண்ட் இப்பதானே வந்துட்டு போனாரு, அதனால அப்புறம் பண்ணலாம் சரியா? நம்ம குட்டி பாப்பா வந்துட்டா அம்மா கூட சண்டையே போட மாட்டேலப்பா. நீயும் அம்மானா எனக்கு உயிர் சுந்தர். இப்ப குட்டி பாப்பா வர வருதா, இனிமே அம்மா கூட நான் சண்டையே போட மாட்டேன். சிவகாமி அம்மா கூட சண்டை போட்டுட்டே இருக்காங்க, அவங்கள ஊர்ல விட்டுட்டு அம்மாவையும் பாப்பாவும் வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம்ப்பா. சொல்லுப்பா, அவங்க இல்லைன்னா உனக்கும் அம்மாக்கும் சண்டையே வராது தானப்பா? அம்மா வந்த உடனே பாட்டிய சண்டை போட வேண்டாம்னு சொல்லிடலாம் சரியா? சொன்னா கேட்க மாட்டாங்கப்பா. சிவகாமி வேணாம்ப்பா. அவங்கள வேண்டாம்னு சொல்லக்கூடாது சுந்தர்,
உன் தாத்தா பாட்டு இல்ல. நீங்க பாரு, பாட்டிக்கும் தாத்தாவுக்கும் குட்டி பாப்பாவை ரொம்ப பிடிக்கும் சுந்தர். குட்டி பாப்பா வந்துட்டா அவங்களே சண்டை போட மாட்டாங்க. சண்டை போட்டா நீங்க அவங்கள ஊருக்கு அனுப்பிடணும், சரியா? அப்பா சொல்றல்ல, அவங்க சண்டையே போட மாட்டாங்க. சரிப்பா. சட்டம் என்ன சொல்லுது, இப்ப கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இப்ப கவர்மெண்ட் எவ்வளவு சிட்டா இருக்காங்கன்னு எல்லாம் எனக்கு தெரியும் சார். அதைய உடைக்கணுங்கிறதுக்காகத்தானே என்ன மாதிரி ஆளுக உங்களை தேடி வர்றோம். அதுக்கு ஒரு வழிய சொல்லுங்க சார். பண பாதாளம் வரைக்கும் பாயின்னு சொல்லுவாங்க, பத்திர ஆபீஸுக்குள்ள பாயாதா என்ன? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார், நான் அப்புறமா உங்களுக்கு போன் பண்றேன். வச்சுமா. ஏங்க, சின்ன பையனாட்டம் 24 மணி நேரம் போனே நோண்டிட்டு இருப்பீங்களா? வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்கவே மாட்டீங்களா? அடியே, போன கண்டுபிடிச்சது சின்ன பசங்களுக்கு இல்லடி, பெரியவங்களுக்கு. இப்ப ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? இப்ப என்ன ஆயி போச்சு? என்ன ஆயி போச்சா? அந்த தோடிக்கார கிழவை திட்டம் போட்டுதான் தான் பொண்ணு முழுகாம இருக்கிற விஷயத்த விஜய் கிட்ட சொல்லிட்டு போயிருக்கா. அடியே, காதலையும் கர்ப்பத்தையும் எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? இன்னைக்காவது ஒரு நாள் தெரிஞ்சுதான் ஆகணும். விடுடி. என்னங்க, எது சொன்னாலும் சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்க, இப்பதான் கீழே விஜயை பாத்துட்டு வந்தேன். பொண்டாட்டி நினைப்புல அப்படியே பூரிச்சு போய் கிடக்குறான். அதோட இல்லாம இந்த குட்டி பையன் சுந்தர் பொறக்க போற குழந்தைய பத்தி இல்லாத பொல்லாததையும் சொல்லி விஜய யோசிக்க வைக்கிறான். ஆட போடி, இவன் போய் அவளை நல்லா பாக்கட்டும், அவளை பத்தி நல்லா யோசிக்கட்டும். அதனால என்ன, எதுக்குடி பதட்டப்படுற? என்னங்க இப்படி சொல்றீங்க? அவன் இப்ப இருக்கிற மனநிலைமைய பார்த்தா இப்பவே போய் இசைய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவான் போல தெரியுது. சின்ன தாயிங்கிற ஒருத்தி இசை கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்னடி பாக்குற, ஏ நம்ம பையன் விஜய் இசைய தேடி போய் வா நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டா கூட பரவாயில்ல. அப்படி கூப்பிட்டா இசை என்ன தெரியுமா சொல்லுவா? சின்னத்தாய் இல்லாம நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லுவா. அதுக்கு விஜய் என்ன தெரியுமா சொல்லுவா? கிழக்க உதிச்ச சூரியன் மேற்க உதிச்சாலும் உதிக்குமே தவிர சின்னத்தாய் இந்த வீட்டுக்குள்ள வர அவன் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டான். இது எப்படி தெரியுமா இருக்கு? வடதுருவும் தென்துருவும் என்னைக்குமே ஒண்ணு சேராத மாதிரி இந்த பிரச்சனை என்னைக்குமே ஓயவே ஓயாது. நீ என்னடான கிழவன் பேசிட்டு போனது எல்லாம் பெருசா எடுத்துட்டு பேசுற? நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி அணை போடணும், வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நாளும் ஆகாது, அம்மா நாளும் ஆகாது. இப்ப விஜய் கீழ இருக்கிற மனநிலைமை வந்து பாத்துட்டு அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பேசுங்க. ஐயோ, என் அருமை பொண்டாட்டி. அடியே, எந்த புருஷனுக்கும் பொண்டாட்டி கர்ப்பமா இருந்தா சந்தோஷமா தான் இருக்கும். அதுவும் இல்லாம நம்ம பையன் தான் பொண்டாட்டி மேல ஒரு படி மேலேயே பாசமா இருக்கான். ஐயோ, இப்படியும் பேசுறீங்க அப்படியும் பேசுறீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்க இசை வயித்துல உண்டா இருக்கிற இந்த குழந்தையால எல்லாமே டோட்டலா மாறிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அடியே, இசைய பத்தி அவன் கனவே காணட்டும், ஆனா விஜய் மனசுல சின்னத்தாயிங்கிற நெருப்ப மட்டும் அணையாம பாத்துக்கணும். ஆமா, அதுக்கு என்ன குண்டு போடலான்னு நான் யோசிக்கிறேன், நீ ஒண்ணு கவலைப்படாத. அதுக்குள்ள காப்பிங்கிற பேர்ல ஒரு டம்ளர்ல கசாயம் எடுத்துட்டு வருவிய, அதை எடுத்துட்டு வா, போ. என்ன சமாதானப்படுத்திட்டீங்க? எது செய்யறதா இருந்தாலும் சீக்கிரமா செய்யுங்க. அப்புறம் தும்ப விட்டு வாழை பிடிச்ச கதையா? பின்னாடி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல, சொல்ல வேண்டியத சொல்லிட்டேன். என்னது, சிவகாமி சொன்ன மாதிரி சின்ன தாய்க்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ? அடே முத்தையா, அப்படி நடக்க ஒருபோதும் விட்டு கொடுத்துறாதரா? சாகர வரைக்கும் அந்த சின்ன தாய சிரிக்க விடக்கூடாது. அதே மாதிரி நம்ம பைய விஜயையும் சிந்திக்க விடக்கூடாது. தெய்வம் மனுஷ ரூபத்துல வரும்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு வேகத்துல கோபத்துல நான் வெளியேறி போயிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் எல்லா கஷ்டத்திலையும் இசையோட கூடவே இருந்து உங்க பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் நான் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ராமானுஜன்.
என்ன சார் நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இசைக்கு நாங்க செஞ்சது உதவி இல்லை, அது எங்களோட கடமை சார். ஐயா, இசையும் வார்த்தைக்கு என்ன ஆண்டின்னு கூப்பிட்டாலும் என் அம்மா ஸ்தானத்துல வச்சு உரிமையோட தான் நடந்துக்கிறா. அதுக்காகவே அவளை எப்பவும் எங்க கூடவே வச்சுக்கணும் போல தோணுது. சின்ன வயசுல இருந்தே அம்மா பாசத்துக்காக ஏங்கினவோமா இசை. அம்மா இல்லாத குறை தெரியாம அவளை வளர்க்க நான் என்ன பாடுபட்டேன்னு உங்களுக்கே தெரியுமே. அதனாலதான் அத்தை மேல அவ்வளவு பாசமா புள்ள கூட சேர்த்து வைக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கா. உங்க மேலையும் சொல்ல முடியாத அளவுக்கு பாசத்தை வச்சிருக்கா. நீங்க போன பிறகு எத்தனை நாள் நைட்டு அப்பாவை இப்படியெல்லாம் பேசிட்டோமே நினைச்சு அவ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்கா தெரியுமா? இப்ப கூட அப்பாவுக்கு பிடிச்சதை சமைச்சு போடணும்னு, அதுவும் தானே சமைக்கணும்னு தாயமாவு கூட பக்கத்துல வர விடாம அவளே சமைச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல மனசை கொடுத்து படைக்கிற ஆண்டவன் அவங்களுக்கு நல்ல உறவுகளை கொடுக்க மாட்டேங்கிறானே. அந்த சிவகாமியும் முத்தையாவும் நல்லவங்களா இருந்திருந்தா இந்த பிரச்சனைகளே இல்லையேமா. அவங்களால பிரச்சனை வந்தது கூட ஒரு நல்லதுக்கு தான் சார். இல்லன்னா அவங்க வாழ்க்கை ஃபுல்லா விஜய ஏமாத்திட்டே இருப்பாங்க சார். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாமே சரியாயிரும் சார். ராமானுஜம், அவங்கள பத்தி இப்ப எனக்கு கவலை இல்லை. இப்ப விஜய் வந்து இசையை அங்க கூட்டிக்கிட்டு போனா போதும். அதை நினைச்சுதான் தாயமாவும் நானும் விஜய் கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்லிடணும்னு அந்த வீட்டுக்கு போனோம். ஆனா அந்த சிவகாமியும் முத்தையாவும் விஜய பார்க்க விடாம எங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? இந்த என்ன இசை, எல்லா வேலையும் தனியாவே முடிச்சிட்டியா? ஆமா அத்தை, ஆயிடுச்சு. தெரிசா சாப்பிட்டு முடிச்சிட்டாளா? முடிச்சிட்டாமா. சரி, நீங்க சாப்பிட உட்காருங்க, நான் போய் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா. சரி, தண்ணி வேணுமா? இல்ல போதும். சரி. இதோ இசைய உங்களை சாப்பிட கூப்பிட வந்துட்டா. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம், மூணு பேரும் வாங்க. நான் அப்பா கூட சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு. வாங்கப்பா. நானும் தாமா உன்னை மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனிமே எல்லாமே நல்லபடியா நடக்கும். சரி வாங்க. அம்மா வாங்க. அங்க வாங்க சார். உட்காருங்கப்பா. தெரசா குட்டி. தெரசா குட்டி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிட்டியா தெரசா? சாப்பிட்டேன். அத்தை நீங்களும் உட்காருங்க. நீ உட்காருமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல உட்காருங்க. ஐயோ, இப்படிதான் ஐயா இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதே இல்ல. தாய்மா நீங்க உட்காருங்க, இசை அவங்க அப்பாவை கவனிச்சுக்கிட்டோம். உட்காருங்க இசை. நாங்க எங்களுக்கு பரிமாறிக்கிறோம், நீ அப்பாவை நல்லா கவனிச்சுக்கோ. சரி. உங்களுக்கு கோஸ்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதான் சமைச்சேன். குழம்புக்கு சாம்பார், மோர் குழம்பு, ரசம், தயிர் எல்லாமே இருக்குப்பா. திருப்தியா சாப்பிடுங்க. ராமானுஜம் சார், உன் வைஃப் சொன்ன மாதிரி இசை இந்த வீட்டுல உரிமையோட எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் பண்ணிருக்கா. அப்பா, இதுவும் நம்ம வீடு மாதிரி தானே. இப்ப நீங்க வந்துட்டீங்கல்ல, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நம்ம வீட்டுக்கு எதுக்குமா போகணும்? உனக்கு அங்க என்ன வேலை இருக்கு? அம்மா, அன்னைக்கு நீ சொன்ன பாரு, அதுதான் கரெக்ட். ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுக்கு வரணும்னா புருஷனோட மட்டும்தாமா வரணும். இனிமே நீ போறதா இருந்தா உன்னோட புருஷன் வீட்டுக்கு தான் போகணும். அதுதான் இந்த அப்பாவோட ஆசை. அதுக்கு நான் சொன்ன மாதிரி அவர் நடந்துக்கணும் இல்லப்பா. இப்பவும் அப்படியே பேசாத இசை. அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்றாரு, சரின்னு கேளு. அப்ப இருக்கிற தைரியத்துலதான் இப்படி ஆடுறேன்னு சிவகாமி உங்ககிட்ட சொன்னாங்களாமே, அத உண்மைன்னு பண்ணிடாதமா. அவர் பேசியிருந்தாலும் உங்களை தனியா விட்டுட்டு நாங்க எப்படிப்பா இங்க இருக்கிறது?
நீ எதுக்குடா இங்க இருக்க போற? விஜய் சீக்கிரம் உன்னை தேடி வருவாரு, நீ அவரோட தான் போகணும். தெரியுமா மாப்பிளை பத்தி எனக்கு தெரியுமா? உனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் நிச்சயமா மாப்பிளை இங்க வருவார். அவர் வரட்டும், ஆனா நீங்க எப்பவுமே என்னோட தான் இருக்கணும். இசை, நீ அப்பாவை பத்தி யோசிக்கிற, அவரு உன்னை பத்தி யோசிக்கிறாரு. பேசாம நீ விஜய் கூட போற வரைக்கும் ரெண்டு பேரும் இங்கேயே இருந்துருங்க. ஆமாங்கய்யா, நீங்களும் எங்க கூடவே இருந்துடுங்க. இசை, நீ உங்க அப்பா கிட்ட சொல்லு, அப்பா நம்ம கூடவே இருந்துட்டோம். நாம யாரு எங்கிருக்கோங்கிறது இப்ப முக்கியம் இல்லை கிருஷ்ணவேணி. இசை விஜயோட அவ வீட்டுக்கு போகணும். கவலைப்படாதீங்க சம்மதி அம்மா, நான் வந்துட்டேன்ல, சீக்கிரமே எல்லாத்தையும் மாத்துற. நீங்க உங்க மருமகளை எப்ப வேணாலும் போறதுக்கு தயாரா இருக்க சொல்லுங்க. சரி இசை, அப்பாவுக்கு கடவுளே, இசைக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகவே ஈஸ்வரமூர்த்தி ஐயாவை திரும்ப கொண்டு வந்திருக்க. இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. என் மருமகளை எப்படியாவது என் பிள்ளையோட சேர்த்து வச்சிடு. உனக்கு நான் நேர்த்தி கடன் வேணும்னாலும் செலுத்துறேன். பார்த்து இவ்வளவு நேரம் தூங்குறானே. என்னமாமா, சுந்தர் எழுந்திருக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்றீங்களா? ஆமா, கொஞ்சம் வெளியில போனும். மாமா நீங்க வேணா கிளம்பி போங்க, சுந்தர் எழுந்ததும் நானே பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன், ஒரு போன் வரணும், வந்ததும் நான் கிளம்புறேன். சரிங்க மாமா. சுந்தர் தூங்கி எழுந்துட்டியா? நீ ஏன் பக்கத்திலே உட்கார்ந்துட்டு இருக்க? நீ எந்திரிக்கணும் தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எங்கேயும் வெளியே போலியா? அப்பா இன்னைக்கு உன் கூடவே தான் இருக்க போற, வா. சுந்தர் என்னது, உடம்பு சூடா இருக்கு, ஒரு மாதிரியா வேற இருக்கு, உனக்கு ஜுரம் அடிக்குதா? இல்லப்பா, எனக்கு ஜுரம் அடிக்கலையே. இல்லடா தங்கம், உடம்பு சூடா இருக்கு, வா டாக்டர் கிட்ட போயிட்டு வரலாம், வா. அப்பா எனக்கு ஜுரம் இல்ல, ஜோரம் வந்தனால எழுந்திக்கவே முடியாது. பாருங்க எந்திரிச்சேன். இல்லடா லேசா ஜோரம் அடிக்குது, உடனே டாக்டர் கிட்ட காட்டிட்டா நல்லது. மாமா சுந்தர் என்னாச்சு? எனக்கு ஒண்ணு ஆகல, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க. சுந்தர் பெரியவங்க கிட்ட அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். சுந்தருக்கு லேசா ஜோரம் அடிக்குது, அதான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். என்ன மாமா ஜுரமா? இல்லையே மாமா, நார்மலா தானே இருக்கு. இல்ல அதுதான் நானும் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாங்க தாராந்தி. மாமா தூங்கி எழுந்ததும் எல்லாருக்குமே பாடி கொஞ்சம் ஹீட்டா தான் இருக்கும். சுந்தர் ஃப்ரெஷ் அப் ஆகி தண்ணி பால் ஏதாவது வயித்துக்கு சாப்பிட்டானே சரியாயிடும். இல்ல இது ஏதோ உள்காய்ச்சல் மாதிரி இருக்கு, உனக்கு தெரியாது. நீ அம்மா கிட்ட சொல்லிடு, சுந்தர நான் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன். அப்பா டாக்டர் கிட்ட வேணாம்ப்பா, எனக்கு ஜுரம் எல்லாம் இல்ல. சுந்தர் அப்பா சொன்னா கேக்கணும், டாக்டர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா வந்துடலாம், வா. டிரெஸ் கூட பண்ணலையே. நீ வா, அப்பா பண்ணி விடுறேன். தரம் நீ போ, நான் வந்துடுறேன்.
இப்ப உனக்காக டாக்டரை பார்க்க போல சுந்தர், தம்பி பாப்பாக்காக பார்க்க போறோம்.